Priya. இங்கு வந்திருக்கும் ஊடக தொலைக்காட்சி மற்றும் இணையதள நண்பர்களை வருக வருக என வரவேற்கிறேன். இந்த படம் எங்களோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாம் முடிஞ்சு நல்லபடியாக இப்போ ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது. ஸோ பிஸ்னஸ் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ ஆஃப்டர் தீபாவளி வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்கும். இது வந்து ஒரு டீம் ஒர்க்காக தான் எல்லோருமே பண்ணோம். ஃபஸ்ட்டு நான் என்னோடய டீம் எல்லாருக்கும் வந்து என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ எதுவும் க்வெஷ்சன்ஸ் இருந்தால் என்ன கேட்கலாம். கண்டிப்பாக அதுக்குள்ளே முடிச்சிருக்காரு, என்னோடய சூழ்நிலையை புரிஞ்சுட்டு அதுக்குள்ளே முடிச்சிருக்காங்க. ஆனால் நான் எதிர்பார்க்காத அளவுக்கு மிக பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த பட்ஜெட்குள்ளே தான் இந்த மூவி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு பிரம்மாண்டங்கள் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் பார்க்கும்போது அதை புரிஞ்சுப்பீங்க. என்னை எந்த விதத்துலையும் ஹர்ட் பண்ணல. ஹீரோயின் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப பிஸியாக இருக்காங்க. அவங்க வந்து ஃப்ளைட் டிக்கெட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு. நான் வந்து ஆல்ரெடி ஐ வாஸ் கிரஷ்ட். ஏன்னா இப்போது இவ்வளோ படம் போட்டு நாங்கள் எல்லாம் படம் பண்ணியிருக்கோம். ஈவன் நான் வந்து இந்த படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் என் குழந்தைய கேரி பண்ணி தான் நான் பண்ணிகிட்ருந்தேன். என்னோடய கொடைக்கானல் ஷூட் போகும்போது நான் 11 days, எனக்கு சிசேரன் தான் பண்ணாங்க. ஸோ 11 days நான் டிஸ்சார்ஜ் ஆகி நான் ஸ்பாட்டில் நின்று தான் எல்லாமே பண்ணினேன். ஸோ ஐ ஃபேஸ்ட் அ லாட். நான் அதை ஷேர் பண்ணிக்க விரும்பலை. ஏன்னா என்னோடய படம் நல்லபடியாக முடிஞ்சிருக்கு, நான் அதை ஷேர் பண்ணிக்க விரும்பலை. ஏன்னா அப் அண்ட் டவுன் எல்லாத்துலேயும் இருக்க தான் செய்யும். ஸோ ஆஸ் அ ப்ரொடியூசர் நான் வரும்போது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸில் தான் நான் வந்தேன். பட் என்னோடய டீமில் வந்து எல்லாருமே வெரி கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்க. பட் தேட் டைம் அந்த டைமில் கூட இவங்களை நாங்கள் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி தான் எல்லாம் கூட்டிகிட்டு வர வேண்டியதாக இருக்குது. ஸோ எங்களை மாதிரியான சிறு தயாரிப்பாளர்களுக்கு வந்து இந்த மாதிரி இவங்க எல்லாம் ஆர்டிஸ்ட் எல்லாம், ஏன்னா நான் எதுவும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து. பட் ஆனால் நாங்கள் எங்களெல்லாம் வந்து ரொம்ப டீப் டிப்ரெஷனுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஓகே, எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு இப்போ வந்திருக்க ஸ்டேஜ்லேயாவது அவங்க கண்டிப்பாக எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணியிருக்கலாம். பட் இப்போவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐ ஆர்கியூட் ஹாஃப் அ டே பண்ணினோம். ஸோ அவங்க வந்து அவங்களோட எல்லாம் நான் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் வருவேன்னு சொன்னாங்க. எங்கிட்ட அந்த வசதி இல்லை. அது அவங்க கிட்ட தான் சார் நீங்க கேக்கணும். ஐ வில் கிவ் தி நம்பர். அவங்க ஹைதராபாத்ல இருந்து வரணும் சார். ஏன்னா அவங்களுமே எங்க கூட தான் டிராவல் பண்ணியிருக்காங்க. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் அப்படிங்கிறது வந்து என்னோட டீம் எல்லாருக்குமே தெரியும். எந்த அளவுக்கு வந்து நாங்கள் எல்லாம் பண்ணினோம் அப்படிங்கிறது எல்லாம் தெரியும். ஸோ அவ்வளோ அதையும் மேலே போய் எல்லாமே நாங்கள் செஞ்சு கொடுத்து எல்லாம் பண்ணியும் வந்து அவங்க இப்பயும் எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணலன்னா தெரியல. நான் என்ன யோசிக்கிறேன்னா எந்த ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது. ஏன்னா முதல் தடவை நான் படம் பண்ணுறேன், எந்த ப்ராப்ளத்துக்குள்ளேயும் போகக்கூடாது அப்படிங்கிறனால தான் நான் இது வந்து ஒரு விஷயமாக எடுத்துக்காமல் நான் அப்படியே போயிட்டே இருந்தேன். பட் இப்போ எங்களுக்கு அஸ் அ பப்ளிசிட்டிக்கு அவங்க வரலன்னா வருத்தப்படக்கூடிய செயல் தான். கண்டிப்பாக நான் பண்ணுவேன் சார். ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பொறுமை அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. எனக்கு வந்து எல்லோரும் வேணும். ஏன்னா எனக்காக அவங்களும் நடிச்சிருக்காங்க, எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் சில விஷயங்கள் வந்து நம்மளை பியாண்ட் தேட் நம்மளை ஸ்ட்ரெஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அதுக்குரிய என்னவோ நான் கண்டிப்பாக செய்யணும் சார். இல்லைனா நான் வந்து ஐ எம் எ மேட். கமிட் பண்ணியிருக்கோம் சார், அதான் நான் சொல்கிறேன். அதாவது என்னோடய படம் வந்து இந்த பிரச்சனைனால தான் இப்படி இந்த படம் இன்றைக்கி இருக்குது, அந்த படத்தின் பிரச்சனைனால தான் அந்த பிரச்சனைகள் இல்லாமல் என் படம் நல்லபடியாக வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. பட் இந்த டைமில் அவங்க கோஆப்ரேட் பண்ணது எனக்கு ரொம்ப வருத்தப்படக்கூடிய செயல் தான். ஆமாம், அக்கமடேஷன் சார் மேடம், அதாவது ஹோட்டல் அக்கமடேஷனுங்கிறது எல்லோரும் பண்ணுறது தான். பட் எங்களுக்கு வந்து ஃப்ளைட் டிக்கெட்டு தான் போட்டு கொடுக்கணும், அவங்க அம்மா வரணும் அப்படிங்கிறதெல்லாம் என்னால் முடியாது. ஏன்னா எனக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒரு படம் பண்ணுறது வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஸோ இன்றைக்கி நாங்கள் ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் எங்களோட இதுகளை வந்து நாங்கள் இது பண்ணிக்க முடியும். ஸோ எனிவே என்னுடைய சந்தோஷம் என்னென்னா படம் நல்லபடியாக வந்திருக்கு. மற்ற எல்லாருமே எனக்கு ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருக்காங்க, ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நான் என்னோடய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவங்க வராதது கண்டிப்பாக அவங்களுக்கு தான் மைனஸ், எனக்கு மைனஸ் கிடையாது. ஏன்னா எனக்கு எங்களுக்கு வந்து எங்கள் ஸ்டோரி தான் ஹீரோ. ஸோ எங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. கண்டிப்பாக அவங்க வந்து தான் இதை வந்து தூக்கி நிப்பாட்டணும் அப்படிங்கிறது இல்லை. எதுக்கு சார் பயப்படணும், நடிக்க வந்திருக்காங்க இல்லையா.
அவங்களுக்கு தானே ப்ரமோஷன். இந்த பிரஸ் மீட் வந்து எங்களுக்கு ப்ரமோ, நாளைக்கு வந்து படம் ரிலீஸ் ஆகும்போது இந்த தயாரிப்பாளர் வந்து இப்படி ஒரு படம் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு படத்துக்கு யாரும் இது பண்றது இல்லையே. ஹீரோயினை தானே கூப்பிடுறீங்க பெரிய பெரிய படத்துக்கு இல்லையா? கண்டிப்பா. ஓகே சார். சார் இப்போ எனக்கு மற்ற படங்களை பற்றி எனக்கு தெரியாது, பட் என்னோட படங்களோட அனுபவங்களை நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். என்னென்னா இப்போ சான்ஸ் கேட்டு வரும்போது எல்லாருமே நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப பொலைட்டாக, நீங்கள் என்ன செஞ்சாலும் ஓகே தான், வாட் எவர் இட் இஸ் அப்படின்னு சொல்லி தான் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க. சேலரி அப்படிங்கிறது அவங்களோட டிபெண்டன்ஸ், எங்களால் பாசிபிலிட்டி எதுவோ நாங்கள் பண்ணுறோம், அவங்க பாசிபிலிட்டி எதுவோ அது பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இப்போது ப்ரமோஷனுக்கு அவங்க ஏன் வரல அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இப்போது அவங்க படம் முடிச்சிட்டாங்க. இப்போ என்ன என்ன என்னோடய படத்துலேயும் பார்த்தீங்கன்னா நான் ஃபேஸ் பண்ணேன், ஒரு ஹாஃப் ஆஃப் த மூவியில் வந்து அவங்க வந்து இல்லை இல்லை நீங்கள் வந்து சேலரியை வந்து கொடுங்க, த யூ கிவ் மி அ செக், ஒன்ஸ் அது வரட்டும் தென் ஐ இல் சைன், ஐ இல் கம் அண்ட் நான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதாவது எங் புரியல சார். ஆமாம் சார், ஃபஸ்ட்டு வரும்போது அவங்க கேட்குறது இல்லையே, பாதி ஷூட்டிங் முடிஞ்சோடனே தானே கேட்குறாங்க, முடிஞ்சோடனே தான் அவங்க கேட்குறாங்க எனக்கு வந்து வேணும் பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனிவே சி சார், அதாவது இப்போ நீங்கள் உழைக்கிறீங்க அப்படின்னா அதுக்குரிய ஊதியம் வந்து கண்டிப்பாக கொடுத்து தான், அதை வந்து நீங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணி அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சங்கடப்பட சூழ்நிலை தான். ஒரு தெரியல சார், இது வந்து கண்டிப்பாக யூனியனில் வந்து இப்போ நானே இதை வந்து முன் வந்து பேசலான்னு தான் இருக்கேன், ஏன்னா இப்போது நாங்கள் பட்ட அனுபவங்கள் அந்த மாதிரி. ஸோ கண்டிப்பாக இதுக்கு அவங்க ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட் ஒரு பாயிண்ட் கண்டிப்பாக லீகலாக வச்சு தான் ஆகணும், ஏன்னா இவ்வளோ தூரம் நாங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி எவ்வளோ பணங்களை அந்த பணத்தை எடுத்துகிட்டு வர்றதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். வளர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் வளர்ச்சி, எங்களுக்கு வளர்ச்சி கிடையாது. ஸோ கண்டிப்பாக இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நானும் நம்புறேன். எங்க படத்துக்கு வர்றப்ப வரலையும் இதுதான் அவங்களுக்கு முதல் படம், அது எனக்கு தெரியல சார். அதுக்கப்புறம் அவங்க மேனேஜர் தான் பேசுறாரு. தெரியல சார். எப்படி சார் புரியலையே எனக்கு கொஸ்டின். ஓ இல்லை, இது ஹீரோயின் பேஸ்டு சப்ஜெக்ட் ஆனால் அவங்க ஒரு ஆள் தான் நினச்சிருக்காங்க, நான் அஞ்சு ஹீரோயின் போடலையே. ஓகே சார், நன்றி சார். எல்லாருக்கும் என்னோட தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.